ஊரக நிர்வாக வசதியை கருத்தில் கொண்டு கடலூர் மாவட்டத்தை மூன்றாக பிரிக்கப்படுவதாக அதிமுக தலைமை அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கழக நிர்வாக வசதியை கருத்தில் கொண்டு கடலூர் கிழக்கு, கடலூர் மத்தியம் என செயல்பட்டு வரும் மாவட்ட கழக அமைப்புகள் கழகமைப்பு ரீதியாக இன்று முதல் கடலூர் கிழக்கு மாவட்டம், கடலூர் வடக்கு மாவட்டம், கடலூர் தெற்கு மாவட்டம் என மூன்று மாவட்ட கழகங்களாக பிரிக்கப்பட்டு பின்வரும் சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி செயல்படும் என்பதையும், மாவட்ட கழக செயலாளர்களாக கீழ்கண்டவர்கள் கீழ்காணும் மாவட்டங்களுக்கு நியமிக்கப்படுகிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடலூர் மற்றும் பண்டுட்டி சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய கடலூர் வடக்கு மாவட்டமாகவும், நெய்வேலி குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கி கடலூர் தெற்கு மாவட்டமாகவும், சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கி கடலூர் கிழக்கு மாவட்டமாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளராக எம் சி சம்பத், தெற்கு மாவட்ட செயலாளராக சொரத்தூர் ராஜேந்திரன், கிழக்கு மாவட்ட செயலாளராக கே ஏ பாண்டியன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.